என்ன கொங்க நாட்டு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். பாருங்க என்ன செஞ்சோன்னு. வாங்க, எல்லாம் நல்லா இருக்கேல. சாப்பாடு வந்துட்டு எல்லாம் சாப்பிடுவோம். என்னமோ சேப்பாக இருக்கு. என்ன சட்னி மாதிரி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை சாப்பிடு பார்த்து சொல்லுவோம். நாங்கள் சாப்பிடுங்க. என்னமோ சேப்பாக இருக்கு. என்னான்னு பாருங்க. சாப்பிட்டு அவங்க என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுங்காட்டிலையும் நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. ஆமாம், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நீங்கள் போய் இப்போ என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. வாங்க, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன சட்னி வைக்கலாம்? எப்போவும் தேங்காய் சட்னி, கார சட்னி இப்படியே தான் மாற்றி மாற்றி வச்சுட்ருக்கோம். அப்புறம் சாம்பார் அடிக்கடி வைப்பேன். இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. கொங்கு நாடு ஸ்பெஷல் ஏதாவது நல்லா சூப்பராக இருக்குமா அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதில் வந்து கொங்கு நாடு ஸ்பெஷல் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, சரி அதே இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குக்கர்லேயே வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஃப்ளேவருக்காக. எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு நாலு பட்டை மிளகாய் இது மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பட்டை மிளகாய்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ரெண்டாக அதை போட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் உரலில். பாருங்கள், இடித்து வச்ச பூண்டையும் அதோட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம். ஏற்கனவே கொங்கு நாடு ஸ்பெஷல்னு பருப்பு சாதம் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பூண்டு சேர்க்கணுக்கா, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அந்த சாதத்தில் நான் பூண்டு சேர்த்துருந்தேன்தாங்க, ஆனால் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க பூண்டு சேர்க்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சேர்த்து தாம்மா செஞ்சுருந்தேன், மீ வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நல்லாவே இருந்தது பருப்பு சாதம். அதே மாதிரியே இந்த தக்காளி பச்சம் நல்லாயிருக்குங்கிற மைண்டில் தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. நாலு பழம் தக்காளி நல்ல பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளையை எடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்மளுக்கு அந்த கிள்ளி போட்டிருக்கோம்ல அந்த பட்டை மிளகாய், அது மட்டுமே பத்தாது. நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த ஸ்பூனால் இவ்வளோக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம், அவ்வளோதான். எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஒரு ரெண்டு விசில் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டேன், ரெண்டு விசில் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றி வச்சாச்சு, இட்லி நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா இதை கிடஞ்சி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பழுத்த பழமாக இல்லாமல் சில தக்காளி வந்து காயாக இருக்கும் அழுத்தமாக, அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேக வைக்கையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அப்படியே கடைஞ்சி விட்டுக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமையே தான் வேக வச்சோம், இந்த தக்காளியிலேருந்து தண்ணி தான். நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. சின்ன வெங்காயம் தக்காளியும் சொல்லவா வேணும், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன உங்கள் ஊரில் செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேனா தக்காளி பஜ்ஜி, எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ போய் சாப்பிட்ருவோம். நல்லா காரமாகவும் இருக்குது, நம்ம மிளகாத்தூள் வர போட்டோமா அதனால் நல்லா காரமாகவும் இருக்குது. உங்களுக்கு காரம் வேணாம்னா நீங்கள் மிளகாத்தூள் போடாதீங்க, அந்த மிளகாய் புட்டு போட்டோம்ல அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோம், அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்கா தக்காளி பஜ்ஜி. இப்படி எடுத்து வச்சு
நல்ல ஒரு கமகமன்னு அவ்வளோ வாசமாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்கு. வாங்க பாப்பா, அம்மா அப்பா அம்மா கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. ஜனார்த்தனன் ஐயம்மாளுங்கிறவங்களுக்கு 25வது வருஷம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க சீரஞ்சிறப்புமா பேரம்பிழப்பு பிள்ளையோட நல்லா இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ஜெயா செல்வங்கிறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க சகல செல்வம் பெற்று சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்னு அந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சிவாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும், சகல செல்வத்தோடு கல்யாணம் நடக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சாந்திங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. நீங்கள் அமோகமாக இருக்கணும், நினைச்சது நடக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நாடகமா? நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்குமா? இது என்ன சட்னி? இதுதான் கொங்கு நாடு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜியா. அது சொல்லவே தெரியாது பிள்ளை எனக்கு. பஜ்ஜி பஜ்ஜி சொல்லுவோம்ல. ஆமாம், பஜ்ஜி. ஆ, அதுதான் தக்காளி பஜ்ஜியா. அது தக்காளி பஜ்ஜியா? தக்காளி பஜ்ஜி. ஆ, சூப்பராக இருக்குமா. சூப்பராக இருக்குல்ல, நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. நீங்களும் பிடிச்சா நீங்களும் செஞ்சு. இதுமாரி முன்னாடி கொங்கு நாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் செஞ்சோம், அதுவும் நல்லா இருந்தது. இல்லை, கோவை ஸ்பெஷல். இதெல்லாம் கொங்கு நாடுனா கோவை இருந்துச்சு. இது வந்து முருங்கைக்கீரை பொடி செஞ்சோம்ல. ஆமாம், நீங்கள் தான் பொடி வச்சு சாப்பிடுவீங்களே. முருங்கைக்கீரை பொடி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக எதுவுமே கொஞ்சமாக தான் வச்சுப்பாங்க அவங்க. நான் கொஞ்சமாக தான் வச்சு. உங்களுக்குப்பா என்ன? கொங்க நாட்டு பச்சா? ம், பச்சி. கொங்க நாட்டு பச்சி நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க. உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குதாப்பா. சாப்பிடுங்க. டெய்லி தேங்காய் சட்னி கார சட்னியாக வைக்கிறோமா, இன்னைக்கு என்ன சட்னி வைக்கலான்னு பார்த்தேன், சரின்னு இந்த சட்னி வச்சாச்சு. சூப்பராக இருக்குமா. நல்லா இருக்கு. நீங்களும் இதுமாரி செஞ்சு பிள்ளைகளுக்கு விடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.